இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, கோயில்களும் கோயில்களோட வழிபாடுகளும் அதில் உள்ள தாந்திரிக ரகசியங்களும் யந்திர ரகசியங்களும் அது ஆக்சுவலாக என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஹிந்து தர்மம் அது, அது வந்து வாழ்வியல் தத்துவம், சரியா? அப்போது இந்த போக போக என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, நம்ம ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளோ கோடீஸ்வரர்களாக இருக்கலாம், எவ்வளோ நாட்டுக்கு போகலாம், எங்கே வேணால் போகலாம், ஆனால் நம்மளோட ஆணி வேறு எது அப்படின்னா நம்ம உயர்வான ஹிந்து தர்மம், சரிங்களா? அந்த தர்மத்தை மட்டும் என்றைக்குமே நீங்கள் லண்டன் போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு ஆஸ்திரேலியா போனாலும் சரி, அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, அதோட பலன்கள் என்ன, எதுக்காக நம்ம சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நான் இதை ஏன் நான் ஒரு இதோட நான் ஒரு சின்சியராக நான் ஒரு ரெண்டு வாரமாக நான் உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ரமோட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, என்னை நீங்கள் மூணு வருஷமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நண்பர்களே. இதனால் நீங்கள் என்லைட்மெண்ட் ஆயிரணும், தேவையில்லாத விஷயத்தில் போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கும்போது, மூக்கை டைரெக்டாக தொடுறதை விட்டு தலையை சொத்தி தொட வேண்டாம் அப்படிங்கும்போது, சுவாமி வந்து அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார். எங்கே இருக்கார்? கோயில்லையும் இருக்கார், தூண்லேயும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார், மனசுலேயும் இருக்கார். அதான் அகம் பிரம்மாஸ்மி. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் நம்ம சுவாமி நிறைஞ்சிருக்காருங்கிற தத்துவமும் உண்டு. கோயிலில் இருக்கிறதுக்கான தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் வந்து ஆக்சுவலாக நமக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் சயின்ஸுங்க. என்ன மாதிரி சயின்ஸை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன இது எடுத்துப்போமே. இப்போ நம்ம சனீஸ்வர பகவான் கோயிலாக இருக்கலாம். இந்த சனீஸ்வர பகவானோட கோயிலுக்குன்னு ஆக்சுவலாக அது வந்து சனீஸ்வர பகவானுக்காக அந்த பண்ணக்கூடிய சந்நிதியில் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம சயின்டிஸ்ட்லாம் பெரிய ஆள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த காலங்களில் நம்ம பாட்டன் முப்பாட்டன் கட்டின கோயிலில் கரெக்டாக பார்த்திங்கன்னா சாட்டன் ரேஸ் அந்த இடத்துல வந்து விழுது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ஐயோ எப்படி இந்த காலத்திலே இவ்வளோ விஞ்ஞானம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி அப்படிங்கும் பொழுது, அந்த தமிழ் குடியில் இருந்தவங்க வந்து அப்போ அந்த காலத்தில் எப்படி யோசிச்சிருப்பாங்க யோசிங்க. அப்போ ஞானம் மெய்ஞானத்தை விஞ்ஞானத்தோடு சேர்ந்து அதை வந்து நம்ம மக்களுக்கு பயன்படணும்னு சொல்லிட்டு, இப்போ எங்களை மாதிரி வந்து ஜாதகத்துக்கு காசு வாங்கிட்டு பார்க்கலாம் நண்பர்களே அப்படிங்கும் பொழுது, அவங்க செஞ்சதெல்லாம் மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், லோகா சமஸ்தா சுகினோபவந்து, எல்லாரும் நல்லா இருந்தால் உலகம் நல்லா இருக்கும்ன்ற நல்ல மனசோடு நிறைய பண்ணிட்டு போனாங்க. அப்போ அந்த கோயில் வழிபாடே கம்மியாகிடுது. அப்போ அந்த கொடி மரம் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது. அதே மாதிரி எடுத்திங்கன்னா பலிபீடம்னா அன்புக்கு உள்ளது தான் பலிபீடம், சரிங்களா? அது அன்புனா அப்போ அதில் கறி வெட்டுவாங்களே, அதில் உணவு வைப்பாங்களே, நான்வெஜ் வைப்பாங்களே அப்படின்னு கிடையாது. அது ஏன் அந்த பலிபீடம் வச்சாங்க அப்படின்னு சொன்னால், அது அன்போடு அந்த இடத்துல போய் பலிபீடத்தில் வைக்கும் பொழுது அந்த சுவாமி ஏற்றுக்கிறாருங்கிறதும் உண்மையே. அதே மாதிரி இந்த அபிஷேக ஆராதனைகள், இப்போ ஈவன் வந்து எடுத்திங்கன்னா ஒரு நல்ல தண்ணீர் கொண்டு போய் சுவாமிக்கு, அது ஏதோ ஒரு தண்ணீர் எடுத்துக்கலாம், ஆரோ வாட்டராக இருக்கலாம், ஏதோ ஒரு வாட்டர் எடுத்துக்கலாம். இந்த தண்ணினால் நீங்கள் அபிஷேகம் கொண்டு போய் நீங்கள் கோயிலில் கொடுத்தா கூட, ஒரு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து கொண்டு போய் இந்த சுவாமிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துடும். இது நீங்கள் எந்த சுவாமி வேணால் இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், நாராயணராக இருக்கலாம், எந்த சுவாமி எடுத்தாலும் நீங்கள் மனசார இதுக்காக வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தா இருக்குது. யாண்டும் இடும்பு இல்லை, நம்ம போய் சுவாமிகிட்டலாம் போய் பெக் பண்ணி கேட்கணும்னு அவசியமே இல்லை. என்றைக்குமே ராஜாக்கள் போய் யார்ட்டையும் போய் கெஞ்சறதில்லை. நம்ம சுவாமியை போகிறதுங்கிறது நம்மளோட கடமை, அது நம்மளுடைய பெருமை அல்ல அப்படிங்கும்பொழுது, அந்த தண்ணீரை கொண்டு போய் நீங்கள் கொடுத்து அபிஷேகம் பண்ணேள் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த நார்மல் வாட்டரை கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துடும். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, பஞ்சகவ்யா இருக்குது. இந்த பஞ்சகவ்யானா பஞ்ச அந்த மாடுனால் செய்யக்கூடியது. அந்த பஞ்சகவ்யத்தை எடுத்து அதை நீங்கள் கொண்டு போய் சிவனுக்கோ பெருமாளுக்கோ அம்பாளுக்கோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு கொண்டு போய் நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பஞ்சகவியத்தில் வச்சு நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய பித்ரு தோஷமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் உள்ள அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ள தோஷங்களும் குறையுதுங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் நீங்கள் கொடுத்துன்னு வரும்பொழுது உடல் ரீதியான பிணிகளும், அதே மாதிரி பன்னீர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் கூட சில நேரத்தில் பன்னீர் பாட்டில் வந்து இன்றைக்கி ஒரிஜினலாக இல்லாமல் இருக்குது, பால் அபிஷேகம் கொடுக்கலாம். இந்த பால் அபிஷேகம் கொடுக்கும் பொழுது இந்த பால் அபிஷேகம் கொடுக்கும் ஆயுள் விருத்தி ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அன்பர்களே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒருவேளை உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி எந்தெந்த அபிஷேகம் நான் பண்ணால் வாழ்க்கையில் எப்படி எப்படிலாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு நீங்கள் அன்பாய் என்கிட்ட எப்பயுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு 8110933000 8110933000 இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டு அந்த வழிபாடுகளை செஞ்சுட்டே வாங்க. சரி, இப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம். அப்போ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவலை உங்கள் ஆற்றில் செய்ய முடியுமா, உங்கள் வீட்டில் செய்ய முடியுமா? சத்தியமாக செய்யலாம் அன்பர்களே. ஏன்னா இப்போ சில பேர்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க, நீங்கள் ஒரு வீட்லேயே ஒரு பெரிய பூஜை ரூமே வச்சுருக்கீங்கன்னா உடனே சில பேர் வந்துடுறாங்க. வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, ஒரு சின்ன ஒரு டோர் போதாதா சாமிக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த மாதிரி ஆளுகளை நம்ப வேண்டாம்,
அப்போ என்ன ஆகும், நீங்கள் சுவாமியை விட்டு வெளியே போயிடுவீங்க. சுவாமியை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா அந்த கட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அந்த ஒரு மேன்லி வர்ஷிப் போயிடக்கூடாது. சுவாமியை நீங்கள் நம்பலாம், சுவாமி இருக்குன்னு சொல்கிறவங்களையும் நம்பலாம், சுவாமி இல்லைன்னு சொல்கிறவங்களையும் நம்பலாம். ஆனால் அவங்க டைவர்ஷன்ஸ் வந்து வேறு ரூட்டில் கொண்டு போயிட்டு அவங்களோட ப்ராடக்ட் செல்லிங்காக அவங்கள மாற்றிடுவாங்க கடைசியாக, புரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கும்போது இந்த இறைவன் மட்டும்தான் உண்மையானவர் அப்படிங்கும் பொழுது அந்த இறைவனை நீங்கள் தொடர்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பிளேஸ் வச்சுட்டு அதுக்குள்ள சிலை வழிபாடோ, அதே மாதிரி உங்களுக்கு சாஸ்திர ரீதியாக நீங்கள் வழிபடக்கூடியவங்களாக இருந்தால் சிலை வழிபாடு பண்ணலாம். அதுக்கு நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த அபிஷேக ஆராதனைகள், அது வாராகியாக இருக்கலாம், காளியாக இருக்கலாம், கருப்பண்ண சாமியாக இருக்கலாம், ஐயப்பனாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், அந்த அபிஷேக ஆராதனைகள் நீங்கள் செய்ய செய்ய, இப்போ நான் அந்த லிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க, அதை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி ஒருவேளை அந்த பூஜை அறை இப்படி மாற்றினா நல்லாயிருக்கும், அப்படி மாற்றினா நல்லாயிருக்கும், சுவாமி இங்கே தான் வர்றார் அப்படின்லாம் சொன்னால் அதெல்லாம் ஏமாற்று, அதெல்லாம் ஹம்பக்கு, அதை நீங்கள் நான் சொல்கிறத நம்புங்க. சுவாமிக்கு திசையும் கிடையாது, திக்கும் கிடையாது, புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் ஒருவேளை அந்த பூஜை அறைகள்லாம் வச்சு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தன்மைகளை உங்கள் இடத்துல கொண்டு வர முடியுமா அப்படின்னா, அனுபவபூர்வமான உண்மை அன்பர்களே, நீங்கள் அந்த சுவாமியை மனசார வச்சு அபிஷேக ஆராதனை பண்ணும்போது நீங்கள் எந்த திசையில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே வந்து அந்த சுவாமி கொடுக்கும் பொழுது, கடவுளே உங்கள் பக்கம் இருக்கும் பொழுது, நவகிரக அரசர்கள் வந்து உங்களுக்கு வேகம் அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிப்பாங்க. அதே மாதிரி இந்த சுவாமியே கும்பிட முடியல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில், சுய ஜாதகத்தை போய் உங்கள் குல வீட்டிலேயே ஒரு குரு இருந்தாங்கன்னா உங்கள் ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்களாக தான் அவங்கள போய் பாருங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோசியரை போய் பார்த்து அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜோசியர்கிட்ட போய் சாமி சாமின்னு கூப்பிடாதீங்க, யாரும் சாமியெல்லாம் கிடையாது அன்பர்களே. அப்படிங்கும் பொழுது அங்கே போய் வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள பரிகாரங்களையும் நீங்கள் மனசார சுவாமியை கும்பிடும் பொழுது அண்டத்தில் இருக்கும் மீசனை நீங்கள் பிண்டத்தில் உணரும் பொழுது வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றி அடையலாம்னு சொல்லிட்டு, இந்து தர்மம்ங்கிறது ஒரு உயர்வான தர்மம், அதனால் அந்த கோயில் வழிபாடையும் செய்யுங்க. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வழிபாடுகளை தெரிஞ்சு உங்கள் ஆத்திலையும் செய்யும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சிவலிங்கம் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமாக வந்து திருச்சி சென்னையில் வந்து வாங்கிக்கலாம், இலவசமாக தான் கொடுக்குறோம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம். இதே மாதிரி நிறைய தகவல்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தையும் கண்டுகளிக்கலாம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.